ஸ்வீட்கடை.com திருநெல்வேலி அல்வா போன்ற தமிழக பாரம்பரிய இனிப்பு வகைகளை இப்போவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. ஸ்வீட்கடை.com flat 1000 rupees and other exciting offers and Bhima jewelers terms and conditions apply. 96 அடி உயரம் கொண்ட அந்த பிரம்மாண்டமான தேர் உலகத்துல வேற எங்கயுமே கிடையாது. இதோட எடை 350 டன் எடை. இது ஒரு 500 முட்டுக்கட்டைகள், பாக்கி எல்லா ஊர்லயும் 4 கட்டை 10 கட்டை தேரை கொண்டு வந்துருவாங்க. இந்த ஊருக்கு 500 முட்டுக்கட்டை வேணும். தேர் வீழ்கிட்டாக்க உயிர் போயிட்டாலும் நம்ம வந்து அதுக்காக கவலைப்படக்கூடாது. தேர்ல வந்து நம்ம உயிர் போனிச்சாக்கா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போற அதிகம். 25ல ஃபயர் ஆயிடுது, குளத்துக்கிட்ட போக ஃபயர் ஆயிடுது. அப்போ தேர் கொத்தனாருங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தேர் சாமி எப்படி அது மின்சாரம் இல்லை அந்த விளக்கு பங்கு விட்டுருந்தாங்க. மின்சாரம்லாம் அப்போ கிடையாது உங்களுக்கு. விளக்கு பங்கு விட்டு விளக்குலேருந்து ஃபயர் ஆகி இப்படி மேலே கீத்து கொட்டா பிடிச்சிருச்சு. அப்படி அப்போ பிடிச்சி தேர் எரிஞ்சிது. 1930ல் பார்த்தீங்கன்னாக்கா புது தேர் செய்கிறாங்க. இந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா 9 அடி உயரம். இது ஒரு சக்கரத்தோட எடை பார்த்தீங்கன்னா 1.5 டன் எடை. இது இந்த நடு அச்சு வந்து 4 டன். இந்த தேர் வீல் நினைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மன பயமே வரக்கூடாது. தேரில் பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போகிறது ஒரு பெரிய வேலை. இந்த முட்டுக்கட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஒரு 20 கிலோ இருக்கும். இது போன வருஷம் கட்டாது. இந்த வருஷத்து கட்டை பார்த்தீங்கன்னாக்கா 40 கிலோ வெயிட் இருக்கும். ஒரு கட்டை புது பச்சை கட்டை. நீ வாங்க ஒரு கட்டை வேணால் தூக்கி பாருங்கள் வந்து வேணாக்கா. முட்டுக்கட்டை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா லேசாக 1 இன்ச்சு தான் போகும் தாண்டா வீல். ரொம்பலாம் போகாது. ஒரு கட்டையை தூக்கி வச்சோம்னாக்கா லேசாக அடி சறுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அந்தாண்ட போவோம். அதேமாரி கட்டை வைக்கும் போது பிரேக் அடிக்கணும். இந்த கட்டையை வச்சோம்னாக்கா இந்த 350 டன்னை ஒரு கட்டையில் ஏறும்போது சாறு அடி பீச்சுக்கு அடிக்க முடியும். கட்டை ரெண்டாக பிளற முடியும். கூட்டத்தை ஒரு அசமாக நடந்துருது. தடுமாறி விழுந்துருவாங்க சார் நேரம் படத்தில். அப்போ பேக் பிரேக் அப்ளை பண்ணி எமர்ஜென்சி பிரேக் உடனே அப்ளை பண்ணால் தேர் விழுந்துட்டு அப்படி நின்று முடியாது. இதில் தான் வந்து உயிர் கயர்னு சொல்லுவாங்க. அந்த கயிறை வந்து காலத்து கூட உடைய மாட்டாங்க. இந்த ஆண்டில் வந்து பப்ளிக் வரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஆபத்தான இடம். அந்த இடம் தடுமாறி விழுந்துட்டானா யாரையும் தூக்க முடியாது, கொல்ல முடியாது. பிரேக் உடனே நம்ம வந்து அப்ளை பண்ண நிற்காது. இதெல்லாம் இந்த கட்டுமானம் ஒரு கஷ்டப்பட்டு அவங்க உயிரை பணைய வச்சு தான் இந்த தேரை கட்டுறது. சாதாரண வெள்ளம் கிடையாது தேர் கட்டுமானங்கிறது. சாதாரண பில்டிங்கில் 20 அடினாலே நம்மளுக்கு பார்த்தா குளிஞ்சு பார்த்தா அப்படி இருக்கும். எந்த விதமான பிடிமானம் இல்லாமல் மூங்கி மேலே தான் நிற்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதான வேலை இல்லை, கொஞ்சம் அசந்தான. 99 அடி சார் இது. 100 அடிக்கு 1 அடி கம்மி. 99 அடி தர பூமியிலேருந்து இந்த ரெண்டு கம்பெனியே நிற்பான் சார். ஒரு மரத்தை போயிட்டு இருப்பாங்க. திருப்பறது வந்து எப்படின்னா டேனிங்ல அங்கே போய் நிப்பாட்டிட்டு அங்கே நாங்கள் முதல் நாளே ஒரு மார்க் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு இந்த தேர் வந்து திரும்புகிற மாதிரி அந்த மார்க்கில் கொண்டு போய் கட்டவோ டேனியும் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டின பிறகு ஒரு இரும்பு பிளேட் வரும். இரும்பு பிளேட்டில் கிரீஸை தடவி விளக்கணை தடவி மொத்தம் சேர்ந்து இருக்கும்போது தேர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரீஸ் வளவளப்பில் தேர் திரும்பி. இந்த தேர்லேயே பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை உள்ளது நம்ம தேரில் மட்டும்தான். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயரம் மற்றும் எடை கொண்ட திருவாரூர் ஆழி தேரோட 2ஆம் அடுக்கு பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. திருவாரூர் தேரை பற்றிய பல ரகசியங்களை நம்ம சுற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இந்த தேர் முழுவதும் நம்ம பயணிச்சு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆரூரா தியாகேசா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் தரும் புணர்ப்பானை பின்னே என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்னதன்மெண்டேறிய உன்னானை எழில் வந்த பிரானை அன்னம் வயக்கு மேபுரணத்தினை ஆரூரானை மறக்கலுமானே. இந்த திருவாரூர் மண்ணிலே பிறப்பதற்கு ஒரு ஜென்மத்திலே புண்ணியம் செய்தாலும் அந்த மண்ணில் பிறக்க முடியும். ஏன்னா இந்த மண் வந்து அவ்வளவு ஒரு புண்ணியமான மண். மகாவிஷ்ணுவே இங்கே வந்து சிவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் முக்தி. இந்த திருவாரூர் மண் அவ்வளோ பெரிய சக்தியுடைய மண். இது அதனால தான் திருமூலட்டானேங்கிறாங்க இந்த ஊரை வந்து. இந்த ஊர் தியாகேச பெருமானுடைய தேர் மிக பிரம்மாண்டமான தேர். இந்த தேருடைய கட்டுமானம் வந்து கீழ் மரக்கட்டுமானம் வந்து 30 அடி, அதற்கு மேலே வந்து மூங்கில் மற்றும் பண சப்பைகளை வைத்து 66 அடி உயரம். மொத்தம் 96 அடி உயரம் கொண்ட அந்த பிரம்மாண்டமான தேர் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இதோட எடை 350 டன் எடை. இது 4 சக்கரங்களும் இரும்பு சக்கரம் வந்து 1970 போட்டாங்க. இரும்பு அச்சு ஹைட்ராலிக் பிரேக். இந்த தேரோட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு தேரோட்டம் சொல்ல முடியாது. பெரிய ஒரு மிஷின் இயக்கிற மாரி
ஏன்னா ராஜா தியாகராஜா வந்து தேரில் வரும்போது அப்படி ஒரு பிரம்மாண்டமாக வருவார். நான்கு குதிரைகள், நான்கு வேதத்திற்காக மேலே உள்ள பண சப்பைகள், 64 கலைகரை குளிக்கும் முறையிலே அந்த 64 பண சப்பைகள் மேலே வந்து கால்களாக உள்ளன. அதேமாரி எல்லா ஊர் சிற்பங்கள், ஒவ்வொரு பரணி கோயில், திருச்செந்தூர் கோயில், சமயபுரம், ஒவ்வொரு கோவிலோட வர்ணனையும் அந்த சிற்பங்களில் பதியப்பட்டிருக்கு. இந்த தேரானது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உலகத்தில் முதல் தேர், முழு தேர்னா திருவாரூர் தேரை தான் சொல்லலாம். இதற்கு இணையான தேர் எங்கேயுமே கிடையாது. பெரிய தேர் பல தேரை சொல்லுவாங்க, அந்த தேர்லாம் நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது. திருவாரூர் தேருக்கு இணையாக இப்போ ஒப்பிட முடியாது. ஏன்னா நவுக்கரசர் பாடும்போது ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆறு ஊரேங்கிறார். இந்த ஊர் மாரி ஒரு பிரம்மாண்டமான தேர் வந்து இந்த உலகில் வேற எங்கேயும் இல்லைங்கிறார். ஆளிங்கிறது உலகம், உலகத்திலே பெரிய தேருங்கிறார், ஆழித்தேருங்கிறார். இந்தமாரி ஒரு கட்டுமானம், பிரம்மாண்டமான கட்டுமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2500 மூங்கிகள் பணசப்பை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 பணசப்பை, ஒரு 200 கட்டு கயிறு. நம்ம கயிறு பார்த்தீங்கன்னா கொயிலான் கயிறு தான் யூஸ் பண்ணுறது, வேறு எந்த கயிறு. ஏன்னா மேலே ஏறி 90 அடிக்கு உயரத்தை கட்டுவாங்க, அப்போ கட்டும் போது கட்டு அருவக்கூடாது, அதுக்காக கொயிலான் கயிறு தான் யூஸ் பண்ணுறது. அதேமாரி ஒவ்வொரு பொருளும் தரமான பொருளாக கொண்டு தான் அந்த தேரே உருவாக்குறோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த முழு தேர் என்பது திருவாரூர் தேர் மட்டுமே குறிக்கும். நான்கு வடங்கள் இந்த தேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடம் 300 அடி நீட்டம் கொண்டது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இழுக்கிற அளவுக்கு மக்கள் அந்த அவங்கள்ட்ட இனப்பாடுபாடு இல்லாமல் எந்த விதமான பாகு கிடையாது. நீ யார் நான் யாருன்னு பக்கத்தில் நின்று ஆரூரா தியாகேசன் அந்த வடத்தை பிடிக்கும் தேர் அப்படியே அசஞ்சாடி வருவார் தியாகேச பெருமான். அது கண்கொள்ளா காலச்ச எட்டிலேருந்து பார்க்கணும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. அதேமாரி ஒவ்வொரு இந்த நான்கு முனைகளும் திருப்பும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீதிக்கும் பார்த்தீங்கன்னா வடம் போகிற வீதினே பேர். இந்த வீதி போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கீழே வடம் போக்கி தெரு, அது மேலே வடம் போக்கி தெரு, ஒன்று வடக்கு வடம் போக்கி தெரு. அந்தமாரி ஒவ்வொரு வடம் போகிற வீதிகளுமே வீதிக்கு பேரே வடம் போக்கி தெருனே பேர் இந்த வீதிகளுக்கு. ஏன்னா 300 அடி நீளம் கொண்டது இந்த வடம் வந்து நான்கு வடங்கள். அதேமாரி புல்டோசருங்கிற 2 வடம், மொத்தம் 6 வடம் இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா பழங்காலத்தில் வந்து 70 முன்னாடி இந்த தேரில் வந்து 10 சக்கரங்கள் இருந்தது. இந்த இரும்பச்சி இரும்பு சக்கரங்கள் பதித்த பின்பு இது வந்து நான்காக மாற்றியாச்சுது. எடைகள் ஜாஸ்தி கொண்டது. இதில் வந்து பாக்கி எல்லாத்துலேயும் 3 ஆசனம் தான் இருக்கும், இந்த தேரில் மட்டும்தான் 4 ஆசனங்கள் கொண்டது. நடாசனம், சிம்மாசனம், பத்மாசனம், அதுமாதிரி 4 ஆசனம் கொண்டது இந்த தேர். திருவாரூர் தேர் ஆழித்தேர் மட்டும்தான். இந்த தேரினை பார்க்க பக்தர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க. வெள்ளியில் ஒரு குடம் இருக்குன்னா தியாகராஜாவுக்கு மட்டும்தான், தேரில் மட்டும்தான். அதுவே தியாகராஜா உட்கார்ற ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா சிம்மாசனம். இந்த ஊரில் தியாகராஜா உட்கார்ற சிம்மாசனம் தேர்லையும் உண்டு. தேரில் 4 காடம் உட்காந்து சிம்மாசனம் உட்கார்வார் பார்த்தீங்கன்னாக்கா. அதே போன்று பிரம்மாண்டமான மிக்க அந்த தேரை வந்து பக்தர்களாக வரணும். கிட்டத்தட்ட அதுக்கு தான் முட்டுக்கட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 முட்டுக்கட்டைகள். பாக்கி எல்லா ஊர்லேயும் 4 கட்டை 10 கட்டை தேரை கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஊருக்கு 500 முட்டுக்கட்டை வேணும். அதுவும் இப்போ குறைஞ்சது காரணம் பார்த்தா 500 முட்டை இப்போ தான் குறைஞ்சது, அதுக்கு முன்ன ஜாஸ்தியாக இருந்தது. இந்த சேர் சக்கரங்கள் முன்வீல ரெண்டுத்தையும் அது கொஞ்சம் வடிவமைச்சு பண்ணதுனால பிஹெச்எல்ல பண்ணி கொடுத்தாங்க. அதனால முட்டுக்கட்டை கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு முட்டுக்கட்டி 2 போக முடியும். எல்லா ஊர்லேயும் முட்டுக்கட்டை வச்சா தேர் இறங்கி அப்படியே சறுக்கிட்டு போவோம். எங்கள் ஊர் தேர்ந்து தேர் வீலை தான் கட் பண்ணிட்டு போவோம், முட்டுக்கட்டையை வந்து கட் பண்ணிட்டு போவோம். ஆனால் அது மாதிரி பூரி ஜெகநாதர் கோவில் தேரும் பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, பூரி ஜெகநாதர் கோவில் தேருக்கும் இந்த தேருக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் மேலே கொஞ்சம் காமிக்கிறேன். தேரோட அமைப்பு ஓ இது மேலே போகலாமா? போகலாம். இதோட பிரம்மாண்டம் எல்லாத்தையும் மேல அடிச்சு போய் காமிக்கிறவாங்க. ஆனா இந்த மூங்கில்லாம் எங்கே வெட்டுறது? இந்த மூங்கில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பிரைவேட்ல வெட்டுவோம். அது இப்போ வந்து அரசாங்கத்திலேருந்து அனுமதி வாங்கி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மூங்கில்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 முன்னாடி போட்ட மூங்கில்கள். இப்போ நம்ம அந்த மூங்கில் வந்து வெட்டி கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல ஆத்துப்பாடையில் இருந்து வெட்டி வருது. வேற எங்கேயுமே இவ்வளோ உயரம் மூங்கில்கள் இல்லை. ஏன்னா நம்ம தேருக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 35-40 மூங்கி வேணும். இந்த மூங்கில்கள்லாம் வந்து ஃபாரஸ்ட்ல மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப வலிமையாக இருக்கணும்ல, ஏறி வேலை பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 90 மேலேருந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அதனால வந்து இந்த மூங்கில் உறுதித்தன்மை எல்லாமே கல் மூங்கி பார்த்தீங்கன்னாக்கா மேலே போமானே? ஆ மேலே போகலாம். இதெல்லாம் வந்து 16 பட்டை ஒரு குடிப்பட்டை, ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதுக்காக சிவி இதெல்லாம் கூடு முங்கியது. அதேமாரி இது வந்து ஆய்ப்புன்னு சொல்லுவாங்க. அது இந்த ஆய்ப்புல பார்த்தீங்கன்னா 1000 ஆய்ப்பு செய்வாங்க. அந்தமாரி ஒவ்வொரு தேர் அந்த ஆய்ப்புங்கிறது ஆய்ப்புங்கிறது இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா என்ன ஒரு ஆய்ப்பு கொடுக்கணும், ஒரு ஆய்ப்பு கொடுங்க, வெட்டின சீவனம் கொடுங்க. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த 64 இருக்கும், அந்த 64 கால் தேர் ஓடி முட்டுக்கட்டை போடும்போது ஆடி போய் கேப் போடுவோம். அந்த கேப்பில் சொல்லி அடிச்சுட்டே இருப்பாங்க ஆசாரி மேலே. அப்போ அந்த ஆய்ப்பு அடிச்சாச்சுன்னா அந்த கால் ஆடாது, அந்த ஆப்பு மாதிரி. ஆமா ஆய்ப்புங்கிறது இது ஆய்ப்பு. இது ஆமா பேசி வழக்கில் ஆப்படிக்கிறது. ஆமா ஆப்படிக்கிற இந்த ஆப்பு தான் அது. இது வந்து அந்த தேர் கால்கள் வந்து ஆட விடாது.
இது கொடி மரத்துக்குள்ளது ஹோல்ட் பண்ணி இதுல கொடி நட்டுருவாங்க. ஓ இதுல ஒவ்வொரு கலர் கொடி இருக்குதுல, 16 வண்ண கொடி இருக்குதுல, ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. இனிமேல அதுல ஓட்ட போட்டு இப்ப ரெடி பண்ணுவாங்க. குச்சி சிவி குச்சியில கட்டிடுவாங்க கொடியே. இதுதான் தேருக்கு போறதுக்கான முகப்பு பகுதியா? பதிவு இது இல்ல சாமி ஏறுவாருதுல. கீழ வரலயும் அஜபான் நடத்துற வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேர் சாமி தூக்குவாங்க. அந்த அஜபான் நடத்துற சாமி இங்க மேல வருவாரு. கடைசி நத்தனம் இங்க நடக்கும். சாமியோட நத்தனம் வந்து இங்க நடக்கும். அது இந்த வழி இப்படிங்கிறது தேர்மலை ஏறுறதுக்கு. தேர்மலை வழி இது பழங்காலத்து ஓவியங்கள் பாத்தீங்கன்னா, இது சோமாச யாகத்துக்கு போறதுமாங்க. பெயிண்ட் மாதிரியே தரலையே. ஆமா, பழங்காலத்து மூலிகை ஓவியம் அது. இது வந்து கைலாய காட்சிம்பாங்க. சுவாமி சிவபெருமான் வந்து அம்மாவோட காட்சி கொடுத்துருது. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் போய் நிக்கிறது. பழங்கால ஓவியங்கள் இது. அதை அப்படியே காட்சி ஆகிட்டாங்க. படமா வரைஞ்சிங்க. எவ்வளவு மக்கள் வருவாங்க தேரோட? ஏறது கடைசி நடனம் இங்கதான். அதுக்கப்புறம் மேல போய் உட்காந்துருவாரு. போயிட்டு சிம்மாசனத்துல உட்காந்துருவாரு. இந்த மண்டபம் கடைசி நடனம் ஆடுவாருங்க வந்து. அஜபா நடனம் இங்க இருந்து பார்த்தா எவ்வளவு மக்கள் வருவாங்க தேரோட்டத்துக்கு மட்டும்? தேரோட்டல சைடுல நின்று வேடிக்கை பாக்குறது கிட்டத்தட்ட எப்படினாலும் பாத்தீங்கன்னா ஒரு 10-26 மக்கள் ஓரத்துல நிப்பாங்க. படம் பிடிக்கிறதுக்கு 3-4000 மக்கள் வடம் பிடிப்பாங்க. இது கயிறு, இதுதான் கயிறு கட்டுறதா? ஆமா, இது வந்து கொயிலான் கயிறு தான் யூஸ் பண்றது. முக்கிரி கயிறுன்னு சொல்லுவாங்க அந்த கயிறு. நீ ஏறுறீங்களா? நான் பின்னாடி ஏறேன். இது வந்து 30 அடி உயரம். அது 30 அடி? ஆமாம், தேர். இதுக்கு மேலே வந்து 96 அடி உயரம். அது மொத்தத்துக்கு 96 அடி. இதுக்கு மேலே 66 அடி உயரம் வரும். கொடிமரம் வரல. இந்த இடம் என்ன இடம்? இது வந்து சிம்மாசனம். அது இது பத்மாசனம், அது நடவாசனம். 4 ஆசனம் கொண்டது இந்த தேர் மட்டும்தான். முழு தேரில் மட்டும்தான் 4 ஆசனம் வரும். அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னா சிம்ம, இதில் வந்து சிங்கம் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா. இதான் சிம்மாசனங்கிறது. அதுலேயும் இந்த சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பால் கிடக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே செதுக்குனது. இது அது வந்து உள்ளே உருள முடியாது. மரத்துலேயே அவ்வளோது கல்யாணத்தை காமிச்சிருப்பாங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா 9 அடி உயரம். அது இது ஒரு சக்கரத்தோட எடை பார்த்தீங்கன்னா 1.5 டன் எடை. இது இந்த நடு அச்சு வந்து 4 டன். இது அதே போல் பார்த்தீங்கன்னா இதோட விட்டம் வந்து 1.25 அடி அகலம். அது முட்டுக்கட்டை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா லேசாக 1 இன்ச்சு தான் போகும் தாண்டா வீல். ரொம்பலாம் போகாது. ஒரு கட்டையை தூக்கி வச்சோம்னாக்கா லேசாக அடி சறுக்கிட்டு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு அந்தாண்டை போவோம். அதேமாரி கட்டை வைக்கும் போது பிரேக் அடிக்கணும். அப்போ தான் அந்த கட்டையில் அடிக்கும்போது மேலே ஏறும்போது பிரேக் அடித்தோம்னா தான் சறுக்கிட்டு கீழே உட்காருறது. இந்த வீல் வந்து சறுக்கிட்டு போவோம். இதில் வந்து இந்த சைடு ரைட் சைடுக்கு உள்ள பிரேக்கு இது. இது இந்த பிரேக் அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த வீலுக்கு உள்ளது பிடிக்கும். இந்த வீல் நின்றுதுனாக்கா அந்த வீல் மூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த ரைட் சைடு பிரேக் அப்ளை பண்ணுறது. அதேமாரி லெஃப்ட் சைடு பிரேக் அப்ளை பண்ணோம்னா லெஃப்ட் சைடு நிற்கும், ரைட் சைடு வீல் வெளில வரும். சென்டர் உள்ள மூவ் பண்ணோம்னாக்கா பேக் வீல் ரெண்டும் அப்ளை ஆகி நின்றுட முடியாது. தேரை நவுற விடாது. ஒரு கூட்டத்தையாச்சும் ஒரு அசமாக நடந்துருது, கூட்டம் எங்கேயா தடுமாறி விழுந்துருவாங்க சில நேரத்தில் வடத்தில். அப்போ பேக் பிரேக் அப்ளை பண்ணி எமர்ஜென்சி பிரேக் உடனே அப்ளை பண்ணால் தேர் வீல் ரெண்டும் அப்படி நின்றுட முடியாது. பேக் பிரேக்லாம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைப் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து இதெல்லாம் லேட்டஸ்ட் 2009 பண்ணது. இது 99 பண்ணது. பேக் வீல் வந்து கட் பண்ண முடியாது. ஷார்ப்பாக இருக்கும். இந்த 4 வீலுமே பழசு வந்து இந்த கட்டிங் டைப் தான் இருந்தது. இடையில தான் வந்து 99 தான் மாற்றினாங்க அந்த வீலை வந்து. ஃப்ரண்ட் வீலை மட்டும் ரெண்டுத்தையும் கொண்டு போய் திருவிடை முருது கொடுத்துட்டு அவங்க வீலை விட நம்மளுக்கு போட்டது. இது இந்த ஃப்ரண்ட் வீலும் வந்து பழசு நம்மள்ட்ட வந்து கட்டிங் வீல் தான். அப்போ வந்து முட்டுக்கட்டாக 700-800 முட்டுக்கட்ட ஆகும். நம்ம மரமும் பார்த்திங்கன்னா புளிய மரம் மட்டும்தான் அதுக்கு யூஸ் பண்ணோம். இந்த கட்டையை வச்சோம்னாக்கா இந்த தேர் ஏறும்போது இந்த 350 டன்னை ஒரு கட்டையில் ஏறும்போது சாறு அடி பீச்சீர் அடிக்க முடியும். கட்டை ரெண்டாக பிளற முடியும். இல்லை புளியங்கட்டை வந்து சக்கத்தன்மை உடையது. பால்தன்மை கூடாது. பால்தன்மை கிடையாது. இந்த மரம்லாம் பால்தன்மை. இழுப்ப மரம் இதெல்லாம் பால்தன்மை உடையது. இது காலத்துக்கு வீணாக போகாது. புளியங்கட்டை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதோடைய தன்மை இறுக்கி பிடிக்கக்கூடியது. இது ஏன்னா பிடிச்சாலும் புளியம் குச்சா பிடிச்சிட்டேம்பாங்க. ஏன்னா உடையாது அவ்வளோ சீக்கிரம். புளிய மரம் பார்த்தீங்கன்னாக்கா உடஞ்சி விழுவாது. மற்ற மரங்கள் உடையாது, இருக்கும். அப்படியே கட்டையை வச்சோம்னாக்கா இந்த கட்டை அப்படியே ஏறி இறங்கும்போது கட்டையில் சார் பீச்சு அடிக்கும். கட்டை உடையுமே தவிர தேர் அதானே போகாது. மற்ற தேர் மட்டும் மட்டார் மட்டாரெலாம் அதானே போகாது. இது இது தேர் வீல் எல்லோரும் சேர்ந்து இழுக்கும் போது வீல் அப்படியே ஏறும். இந்த பிரேக் அப்ளை பண்ணோம்னா அப்படியே உட்கார முடியும். அப்போ அந்த வீலு சேர்த்து இந்த இழுத்துட்டு வரும். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறது. அதேமாரி தேரில் பார்த்தீங்கன்னா இப்போ சிமெண்ட் சாலை அமைச்சு ரொம்ப எங்களுக்கு கஷ்டம். இப்போ முட்டுக்கட்டை போகிறது பார்த்தீங்கன்னா தார் ரோடாக இருந்தப்போ வச்சோம்னா உடனே நின்றுக்கும். சிமெண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா 8 அடிக்கும். அது இந்த கட்டையும் வீலும் ஒரே டைப்பு. இது ரெண்டும் மோல்டாக இருக்கிற ரோடு. சிமெண்ட் ரோடு வளவலன்னு இருக்குது. கட்டை 8 அடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. அதனால் இந்த கட்டப்புறவங்களும் ஒரு ஆபத்தான கண்டிஷன் தான் அந்த கட்டப்புறவங்களுக்கும். அதேமாரி இதேமாரி இரும்பு இடங்கள் வந்து 6 இரும்பு இடம் இருக்குது. இந்த இரும்பு இடங்கள் பழனிலேருந்து அவங்களுக்கு வந்து ரோப் காரில் யூஸ் பண்ணுற வடத்தை இப்போ நம்ம வாங்கிட்டுருக்கோம். அதிக அப்போ வந்து புது வடம் வாங்கி போட்டிருந்தாங்க. இப்போ 2010 வந்து நம்ம அவங்கள்ட்ட தான் அவங்க யூஸ் பண்ண வடத்தை நம்மள்கிட்ட கொடுத்துட்றாங்க ரோப் காரில் உள்ளதை. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து
இந்த ரெண்டு கடைசியில் உள்ளது வந்து புல்டோசர் படத்துக்காக உள்ளது. டேர்னிங் திருப்பறது எங்காவது அந்த சைடில் உட்காந்துட்டா இந்த வீலை போட்டு இங்கே எழுப்பாங்க. அதுக்காக புல்டோசர் ரப்புன்னு பேர் ரெண்டு சைடுக்கும். நாலு வடங்கள் வரும் பார்த்தீங்கன்னாக்கா, நாலு வடம் வந்து 300 அடி நீளம் கொண்டது. இந்த நாலு வடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த இரும்போட்டெலாம் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த இரும்போட்டத்தில் தான் கொண்டாந்து இந்த வடத்தை மூட்டி, இதுக்கு இந்தாண்டில் வந்து பப்ளிக் வரமாட்டாங்க. இந்த இரும்போட்டத்தில் வந்து பப்ளிக் நிற்க மாட்டாங்க, வடத்தில் தான் வந்து பப்ளிக் நிற்க விடுவாங்க. ஏன்னா இது வந்து ஆபத்தான இடம், அந்த இடம் தடுமாறி விழுந்துட்டானா யாரையும் தூக்க முடியாது, கொல்ல முடியாது. பிரேக் உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணால் நிற்காது இதெல்லாம். ஏன்னா 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனாலுமே இதை நிப்பாட்ட முடியாது. உடனே எமர்ஜென்சிக்கு நிப்பாட்டுங்க சாதாரண வேலை கிடையாது. இது அவ்வளோ கடினமான இதை கொண்டது. இந்த இதில் வந்து இது வந்து நண்டு கால்னு சொல்லுவாங்க. அந்த காலை வந்து பார்த்திங்கன்னா நட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இதேமாரி வந்து இதையெல்லாம் பூதபார், இது வந்து பூதபார்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி பார்த்திங்கன்னா மேலேருந்து வர்றது, இந்த 30 அடி உயரத்துலேருந்து வர இந்த ஆணி பார்த்திங்கனாக்கா இதில் தான் வந்து உயிர் கயர்னு சொல்லுவாங்க. முட்டுக்கட்டை போடுறவங்க உயிர் கயர் வந்து இதில் போட்டு தான் பிடிச்சிருப்பாங்க. அந்த கயரை வந்து இந்த முட்டுக்கட்டை போடுறவங்க எக்காலத்து கூட உடையவே மாட்டாங்க. அது பேர் உயிர் கயர்னு பேர். அதுக்கு பேர் நம்ம கோயிலில் பொறுத்தவரையிலையும் வந்து 97 வந்து ஒருத்தர் ஒரு குத்தனார் தேர் குத்தனாருக்கு வந்து இந்த பூதப்பார் சாஞ்சதுனால கையடிப்பட்டு ஒரு விரல் பொணிஞ்சு தவிர மற்றபடி வேறு ஒன்று பெரிய விபத்தலாகவும் நீங்கள் நடக்கலை ஒன்றும். எங்கள் குருக்கள் ஒருத்தர் தேர் மேலே தவறி விழுந்து அம்பாளத்தில் இறந்தாங்க. மற்றபடி பெரிய விபத்துக்கள்லாம் இங்கே நடக்கலை ஒன்றும். தேர் கூட்டத்தில் நசுங்குவாங்க, போவாங்க, வருவாங்க. தேர் வடத்தில் வந்து கீழே விழுவாங்க, தடுமாறி விழுவாங்க வயசானவங்க. அது இயல்பாக நடக்கும். பெரிய ஒரு விபத்தெல்லாம் அந்த தேர் நடந்தது கிடையாது. இந்த தேர்லேயே பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதை உள்ளது நம்ம தேரில் மட்டும்தான். ஏன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பார்க்குறதுக்காக குருக்கள் பூஜை பண்ணுறவங்க வந்து ஏறுறதுக்காக உள்ள பாதை அது. இதை வந்து நம்ம வந்து அந்த தேர் நகரும் போது மட்டும்தான் அந்த பாதையை திறந்து விடுவாங்க. சுரங்கப்பாதைன்னு பேர் அந்த பாதையை வந்து குருக்கள் யூஸ் பண்ண வாங்க காமிக்கிறவங்க. இந்த ஸ்டெப்ஸ் இது தெரியுது பாருங்கள். இது வழியாக தான் மேலே ஏறி போகணும். இதில் ஏறி அந்த தளத்தில் ஏறி அதுலேருந்து ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு. இந்த டியூப் பார்த்திங்கன்னா இது வந்து சென்ட்ரு பிரேக். இது சென்ட்ரு பிரேக் அப்ளை பண்ணோம்னா பேக்கில் உள்ள ரெண்டு வீலும் நிற்குது. எமர்ஜென்சி பிரேக்குன்னு சொல்லுவோம் அதை. இதில் தான் ஆயில் போகும். அந்த ஹைட்ராலிக் ஆயிலில் யூஸ் பண்ணுறது இது. இதில் தான் ஆயில் போய் அந்த பிரேக் அப்ளை பண்ணி சிலிண்டர் ஓப்பன் ஆகி லைனர் அப்படியே பிடிச்சி நிற்கும். இது வந்து ஒரு நம்ம டூ வீலர்லாம் பிரேக் வச்சுருப்போம். இது வந்து ஒரு அந்த காலத்துலேயே ஒரு டெக்னாலஜியில் ஒரு நவீன முறையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ பிரம்மாண்டமாக பேசுவாங்க திருவாரூரில் வந்து பிரேக்கில் ஓடுது பிரேக்கில் ஓடுதும்பாங்க. இந்த லைனர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் நிற்கும். அப்புறம் அடுத்து தேஞ்சி போடும். ஒரு வாட்டி போயிட்டு இருந்தாலே லைனர் தேஞ்சி போடும். அதுக்கு அடுத்த வருஷம் லைனர் மாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட வந்து 89 தேரில் நான் ஈடுபாடாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தேரில் வீதிக்கு போகும்போது யார் இறந்ததா இதுலேயும் சரித்திரமே கிடையாது. தேர் வந்த பிறகு இறந்துருக்காங்க. அதுதான் தியாகராஜரை மகிமன்னு சொல்கிறது. தேர் இந்தாண்ட வரும் இறந்துட்டு தான் சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 95 ஒருத்தவங்க அம்மா போட்டு இறந்தாங்க. அதுமாரி நடந்து வர தேருக்கு முன்னாடி யார் இறந்ததா இல்லை அப்படி இறக்கக்கூடிய சூழ்நிலை தான். இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே அவங்க வந்து கொண்டு வரதில்லை வீதிகளை பொறுத்தவரையிலையும். சுவாமி சன்னதியில் இப்பயும் அந்த நடைமுறை நம்ம கோயிலில் உண்டு. யாராக இறந்தால் உடனே நட சாத்திடுவாங்க. உற்சவங்களில் பெரும்பாலும் அந்தமாரி சம்பவங்கள் நடக்கிறதில்ல. தியாகராஜர் மகிமையினால் அந்தமாரி துரதர்ஷ சம்பவங்கள் எதுவும் நடக்கிறதில்ல. அப்படி இருந்தால் அவங்க வீட்டில் உள்ளவங்க வெளியில் கொண்டு எங்கேயாவது பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள். இந்த தேரை பார்த்திங்கன்னா வடிவேல் கொத்தனார், அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து கோவிந்தசாமி கொத்தனார், இப்போ வந்து சதீஷ் அவர் கொத்திதான் சண்முகம் கொத்தனார். இதுமாரி வந்து அவங்களாம் பரம்பரையாக கட்டிட்டு வந்தவங்க. இந்த கட்டுமானம் ஒரு கஷ்டப்பட்டு அவங்க உயிரை பணைய வச்சு தான் இந்த தேரை கட்டுறது. சாதாரண வெள்ளம் கிடையாது தேர் கட்டுமானங்கிறது. ஏன்னா ஒரு 90 அடிக்கு மேலே நிற்கும் போது நம்ம சாதாரண பில்டிங்கில் 20 அடினாலே நம்மளுக்கு பார்த்தா குனிஞ்சு பார்த்தா அப்படி இருக்கும். எந்த விதமான பிடிமானம் இல்லாமல் மூங்கி மேலே தான் நிற்பாங்க பார்த்தீங்கனாக்கா. அதேமாரி இந்த தேரில் பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை போகிறது ஒரு பெரிய வேலை. இந்த முட்டுக்கட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஒரு 20 கிலோ இருக்கும். இது போன வருஷம் கட்டாது. இந்த வருஷத்து கட்டை பார்த்தீங்கன்னாக்கா 40 கிலோ 45 கிலோ வெயிட்டு இருக்கும் ஒரு கட்டை புது பச்சை கட்டை. ஏன்னா இப்போ புளிய மரங்கள் வந்து ரேட்டு ஏறல, யாரும் புளிய மரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அதுதான் பெரிய மரவாடிகர் சொன்னார், புளிய மரமே ரொம்ப டிமாண்டாக கஷ்டப்பட்டு தான் வாங்கி அறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. இந்த புயலில் கஜா புயலில் நிறையா புளிய மரங்கள் விழுந்துட்டுது. நீ வாங்க ஒரு கட்டை வேணால் தூக்கி பாருங்கள் வந்து வேணாக்கா. இப்போ வந்து வெயிட்டு காஞ்சது போன வருஷம் கட்டது. நீங்க இந்த வருஷம் கட்டையே தூக்க முடியாது உங்களெல்லாம். ஒரு கையில தூங்க 2 கிலோ பிடிக்கூட ஒரு கையில. அந்த சைடு தேர் முடிஞ்சா இந்த சைடில் கட்டாக கொடுப்போம். இந்த சைடில் முடிஞ்சாக்கா அந்த சைடில் கொடுக்கறது தேர் முட்டுக்கட்டையை. இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு இது இதில் இந்த தேர் வீலில் நிற்கும் பார்த்தீங்கன்னாக்கா மன பயமே வரக்கூடாது. நம்மளோட கவனம் ஃபுல்லாக தேரில், தேர் எங்கே போகுது அதுதான் நம்ம கவனம் இருக்கமே தவிர கவனம் வந்து சிதையக்கூடாது. கட்டை நான் போடுறேன். ஏன்னா இவங்க அந்த வடிவேல் கொத்தனார் தான் எனக்கு வந்து அவர் குருவாக இருந்து தேரில் முட்டுக்கட்டை போட அவர் தான் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. 95 சொல்லி கொடுத்தாரு. நம்ம அதுலேருந்து முட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதே 95 பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆகிட்டது உங்களுக்கு. 25 வருஷம் ஆகிட்டுது. அவர் தான் எனக்கு குருவாக இருந்து அவர் தான் முதல்ல வந்து கட்டை இப்படி தான் வைக்கணும்,
அவருக்கு எனக்கு எனக்கு கொடுக்க சொல்லி கொண்டது வந்து இவங்க ஆர்வன் சேஃப்டியோடைய அரங்காவளர் அந்த தட்சிணாமூர்த்தி மொழியாக தான் எனக்கு கட்ட கொடுக்க சொன்னது. அவனை கட்ட கொடுக்க பழத்துக்கு கொடு பயம்லாம் இது வரைக்கும் என் மனசில் இருந்து கிடையாது. முதல் முறை கட்டவைக்க பதவி வந்தது. அப்புறம் நம்மளுக்கு கட்டவைக்க கற்றுக் கொடுத்தவர் வந்து பயங்கரர் கூட தேர் வீழ்கிட்ட இருந்தாக்க உயிர் போயிட்டாலும் நம்ம வந்து அது கவலைப்படக்கூடாது. தேரில் வந்து நம்மளுக்கு உயிர் போணுச்சுனாக்கா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிற ஐதீகம். தேரில் வந்து நம்மளுக்கு உயிர் போணுச்சுனாக்கா அது வந்து நேரடியாக வந்து எந்த கடவுள்கிட்ட போகிறோமோ அவங்க சொர்க்கத்துக்கு ஒன்று அழைச்சிக்கலாம் அர்த்தம். தேரில் உயிர் போகிறது அவ்வளோ பெரிய பாக்கியம் அது அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து அதை வந்து எப்போதுமே வந்து மனசில் பதிய வச்சுக்கிட்டோம். அதை நம்ம இந்த தேர் பார்த்தீங்கன்னாக்கா 1925 தீவுற்று எரிஞ்சு 30 வந்து புது தேர் செஞ்சுருக்காங்க. 30 to 45 வரையும் தேர் ஓடிக்கிறது. 15 தொடர்ந்து ஓடிக்குது. அப்போ ஃபுல்லாக மர சக்கரம் தேர் மர கட்டுமானம் அதில் ஓடிக்கிருந்தது. திருப்பி அது வந்து பழுதடைஞ்சு போய் 1970 தான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பணத்தை கொண்டு அவங்களை நிதி ஒதுக்கி 7 lakh அப்போ வந்து செலவு செஞ்சு பிஹெச்சில் இருந்து அச்சு வீல் போட்டு தேரை புதுப்பிச்சு 1970-71 ஓட்ட ஆரம்பித்தாங்க. அதிலேருந்து 82 வரையிலையும் ஒன்றுச்சுது. 82-83 வந்து பாலாசனம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 6 தேர் இருந்தது. அப்புறம் 89 திருப்பி தேர் ஓட்ட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து தடை இல்லாமல் ஓடி இருந்தது. 2010 தேர் சேலம் அடைஞ்சதுனால 2010 வந்து தேர் ஓட்ட நிப்பாட்டினாங்க. 2015 திருப்பி வந்து கலைஞரோட ஆட்சியில் 2010 நிதி ஒதுக்கினாங்க. அதுக்கு திருப்பி 2015 வந்து புது தேர் செஞ்சு 16 ஓடிக்கிட்டு இருப்பேன். இந்த தடையெல்லாம் ஓடி 2020 வந்து கொரோனாவுக்காக 1 நிப்பாட்டினாங்க. அதான் மொத்தம் 5 தேர். விநாயகர் தேர் வந்து 97 செஞ்சு ரிப்பேரிங் ஒரு செஞ்சாங்க. சுப்பிரமணிய தேர் வந்து 45 செஞ்சப்போ செஞ்சது. அது அதில் பார்த்தீங்கன்னா காந்தி ராட்ட சுடலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய தேரில் சுப்பிரமணிய தேரில். அப்போ வந்து நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களும் அந்த தேரில் வச்சுருந்தாங்க. அதுவும் சிதலமாகி இப்போ புது தேர் செஞ்சது. அதே போல் வந்து அம்பாள் தேர் வந்து 200 இங்கே தேர் இல்லாமல் இருந்து 2009 தான் புதுசாக அம்பாள் தேர் செஞ்சாங்க. சண்டிகேஸ்வரம் பின்னமாகி இப்போ சென்ற ஆண்டு தான் அதுக்கு வந்து புது தேர் செஞ்சு வெள்ளோட்டம். இப்போ விநாயகர் தேர் வந்து புதுசாக செஞ்சு இந்த 4 வந்து அதாவது வந்து 9 9/3 அன்று நாளை வெள்ளோட்டம் விடப்படுகிறது. முதல்ல எந்த தேர் போக முடியாது? ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சுப்பிரமணியர். 15 இன்னைக்கு காலம்பரை 5 உடம்பு பிடிப்பாங்க விநாயகர் சுப்பிரமணிய தேர். அடுத்தபடியாக காலம்பரை 8 வந்து ஆழித்தேர் பெரிய தேர் உடம்பு பிடிக்கிறது. அதுக்கப்படுத்தி அம்பாள் தேர் சண்டிகேஸ்வர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருப்பாங்க. தேர் வீலுக்கு வந்து பித்தளை புஷ் மாதிரி மாட்டியிருக்கோம். அது ஃப்ரீ பண்ணி மாட்டிகிட்ருக்கோம். அது ஒரு சின்ன சின்ன பிசுகிற அதோட ஹோட்டல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீ பண்ணி மாட்டிகிட்டு இருக்கோம். அடுத்து கிரீஸ் வச்சு மாட்ட போகிறோம் தேரில். அந்த தேர் ஆமாம் இதில் வச்சுருவாங்க. பட்டையெல்லாம் பழக மரம் பட்டை இருந்து இதில் வச்சுருவாங்க சுற்றி. இதுக்கு மேலே இரும்பு லைட் வரும். அதை வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமாக இதில் இருக்கீங்க? போதிகை தேருடைய போதிகை தேவஸ்தானத்துடைய போதிகை. எத்தனை வருஷமான இந்த தேர் இது பண்ணுறதுல இருக்கீங்க? என்னுடைய பேர் சிங்காரவேலு. நான் 18 வேலை பார்த்துட்ருக்கேன். தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த தேர் வந்து 1.5 செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேர் தங்கதுரை 10-15 இந்த இழப்பில் தான் இருக்கிறோம். தேர் சம்மந்தமாக இதில் தான் இழுப்பு மரம் ஃபுல்லாக இழப்பு. என்னென்ன மரங்கள் இதுக்கு பயன்படுத்துவாங்க? தேருக்கு ஃபுல்லாகவே இழுப்பு மரங்கள் தான். அந்த எல்லாம் வைரம் பாஞ்ச கட்டமாங்களா அது மாதிரியா இல்லை? நல்ல விளைஞ்ச மரம். 40-50 மரம். 10 இங்கே கோயிலில் நல்லா பார்த்துட்ருக்கேன். திருப்பர் எல்லாம் இந்த முட்டுக்கட்டை கட்டுக்கட்டை கிரிசுகள்லாம் வச்சு கால் திருப்பறது என்னவும் தான் எல்லாம் அனைத்து நான் தான் விளைஞ்சிருக்கேன். அந்த முட்டுக்கட்டைங்கிறாங்க அப்படின்னா என்ன? முட்டுக்கட்டைன்னா எல்லாத்தையும் முட்டுக்கட்டை அவங்க வைப்பாங்க. அவங்க தூக்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாக பண்ணிட்டு வருவேன். தேர் கிறிஸ்தை போட்டு வெளியாகி வீட்டில் தேர் திரும்பும்போது நான் வைக்கிறது ஐயப்பன் தான் வைக்கிறது. மற்ற தேர் திரும்புதா அப்போ வந்து கிரீஸ் வைக்கிறது நீங்கள் தான் வைக்கிறேன். நாலு பக்கம் கூப்பிடும் போது என்ன தான் கூப்பிடுவாங்க? ஐயப்பன் தான் கூப்பிடுவாங்க. எல்லாரும் கொண்டு சேர்த்துருக்கு. 10 நகரணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மணி நேரம் ஆமாம். ஒரு மணி நேரம் ஆகும். நான் பையன் பேர் செந்தில்குமார் சார். எங்கள் பிகேம் நர்சரி கார்டன் 10 வச்சுருக்காங்க. அதுலேருந்து கோயிலுக்கு என்ன வேலை? முட்டுக்கட்டை ஏற்றுறது, கிரிஸ் ஏற்றுறது, மற்றபடி இந்த இங்கே கோயிலுக்கு இல்லைனா ஜாமான் உள்ளே இந்த கோயிலேருந்து கொண்டு தேர் கொடுக்கறது கொள்வது எல்லா வேலையும். இப்போ டிராக்டரில் ஏற்றிருக்காது. என்னென்ன மரத்தூள் மாதிரி இருக்குது? இது மரத்தூள் இங்கே வந்து தேர் செஞ்சு புது தேர் செய்கிறாங்களா. அதுக்குள்ளே வேஸ்டேஜ் ஜாமான் பழைய ஜாமான்லாம் கொண்டு கோயிலுக்குள்ளே இருக்கும். அங்கேயும் தேருக்கு ஏதாவது ஜாமான் முட்டுக்கட்டை மற்ற ஜாமான் எதாவது எடுத்து வரணும்னா மூஞ்சி கோயிலேருந்து இந்த கிரில ஜாமான் எத்தி பொம்மை ஏற்றிட்டு வரதா எல்லாமே எங்கள் டிராக்டர் தான் சார். எனக்கு இந்த நன்னிலம் பக்கத்தில் ஆலங்குடி முடிகொண்டான் துறைங்கிறவர் பந்தகர் துறை. அவர்கிட்ட ஒரு 20 வேலை பார்க்குறேன். நான் ஒரு 10 முன்னாடியிலேருந்து தேருக்கு வேலைக்கு வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 2 இடையில வரல. இந்த வருஷம் தேர் கட்டுறதுக்கு வந்துட்டுருக்கு. எங்களோட சேர்ந்து ஒரு 6 வந்திருக்காங்க. முடிகொண்டான் எனக்கு ஆலங்குடி முடிகொண்டானில் உள்ள செட்டில் நான் வேலை பார்க்குறேன். இப்போ தேர் கட்டுறதுனா அந்த மேலெலாம் ஏறி கட்டுறீங்களா? மூங்கிலாம் நீங்கள் தானா? நாங்கள் தான் நாங்கள் 5 ஆள் வந்திருக்கு. அந்த வந்து தேக்கரங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கு.
பக்கத்தில் அந்த நாலஞ்சு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எப்படி பசங்களாம் இது வந்து புதுசாக இப்போ வர்றதுன்னா வர முடியாது போல, ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்க தான். ஒரு வருஷமாக அனுபவம் அதிகமாக வேணும், ஒவ்வொரு வருஷமும் அனுபவம் அதிகமாக இருக்கணும். அதாவது முதல்ல முதப்படி ஏறினாங்கன்னா பயந்துட்டு பயம் இருக்கும், மறு வருஷம் ரெண்டாவது படி ஏறிடுவாங்க, மூணாவது வருஷம் நாலு படி ஏறி மேலே பார்ப்பாங்க. மேலான வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சத்தெல்லாம் போடுறாங்கல்ல, இதுக்கு என்ன காரணம்? சவுண்டு கொடுக்குறதுன்னா ஒரு ஆர்வம் தான், கொஞ்சம் லூஸு விடக்கூடாது. என்ன பண்ணிங்க வேலை அந்த கழி மேலே போனோம்னா லூஸ் விடக்கூடாது, அதுக்காக வேண்டி. அதான் கயிறு, அதெல்லாம் என்ன கயிறு யூஸ் பண்ணுறீங்க? கயிறு வந்து லைலாங் கயிறு தான் சார், நாலு பக்கம் கட்டி கட்டுறது ஃபஸ்ட்டு. அப்புறம் நூலு கயிறால் நாங்கள் இழுத்துப்போம் மேலே. கீழே ஒரு ஆளுனா அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஆள், அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ஆள் இருப்போம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா மொன புருவத்தில் புருவத்தில் வச்சு கட்டிப்போம் சார் ரெண்டு கம்பை. அப்புறம் காண்டு தள்ளுறதுன்னு பேர் அது. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஓயின் சவுண்டு கொடுத்து தள்ளி விடுது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதான வேலை இல்லை, கொஞ்சம் அசந்தால உயிரை கையில் இப்படி 99 அடி சார் இது, 100 அடிக்கு 1 அடி கம்மி, 99 அடி தர பூமியிலேருந்து. விபத்துகள் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குல்ல? என்ன சார் விபத்துகள் ஏற்படும்? ஆனால் தேவராஜர் விடமாட்டார். அது இது வரைக்கும் செஞ்சவங்கள விபத்து இல்லை. ஒரு ஆளுக்கு மட்டும் கை விரல் போயிட்டு ஒரு சுந்தரங்கிறவருக்கு, அது ஒரு சுந்தரங்கிறவர், அவர் ஒரு பந்த மேஸ்திரி தான். விரல் அந்த அடைக்கட்டை போடக்குள்ள ஒரு விரல் போயிட்டு நல்லா. ஆனால் இது அவங்க தாத்தா காலத்துலேருந்து கட்டாங்க. அந்த வடிவேல் பையன் இருக்கிற சதீஷ் அவங்க தாத்தா காலத்துலேருந்து கட்டியிருக்காங்க. கடுமையான வெயிலாக இருக்கனே, மேலே நிற்கும் போது வந்து நிறையா இருக்குது, தண்ணி தாக அடிக்கும் நிறையா இருக்குல்ல? அது பாட்டிலில் அனுப்பிட்டே இருப்போம். கீழேருந்து குடம் இருக்கும், ஒரு பையன் கீழே நிற்பான், கட்டி விட்டுட்டே இருப்பான் மேலே. அதான் மற்றபடி அந்த அடியெல்லாம் மூங்கில் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வைக்கணும்ல? அதுதான், அது பேலன்ஸ் தான் சார். காரணம் இந்த ரெண்டு கம்பெனியே நிற்பான் சார், ஒரு மரத்தை வைட்டு இருப்பானும். அதெல்லாம் ஒரு தெய்வத்தோட இதுதான். தேர் நாலு பக்கம் கோடி திருப்பம் இருக்குது பாருங்கள், அது பெரிய இதாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். 4 கோடி திருப்பும் போது ஒரு அடைக்கட்டை போட்டு திருப்புறாங்க பாருங்கள் சார், அதுதான் பெரியதாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைக்கிறீங்கல்ல, தேர் இழுக்கிற அன்னைக்கு இருப்பீங்களா? அன்னைக்கு இருப்போம். அன்றைக்கி எல்லாருக்கும் 6 ஊரா தேராஜான்னு பேரப்பட்டு பணியும் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து எத்தனை பேர் கொத்தனாருக்கு, எத்தனை பேர் ஆசாரிக்கு, எத்தனை பேர் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அதில் ஆளுக்கு சைஸுக்கு தந்தபடி எடுத்துப்போம். ஒரு குத்தை வெட்டினாங்க அழிச்சு வெட்டிடுவாங்க, சின்னது பெருசுலாம் கலந்து. பெருங்கழி அதிகமாக தேவைப்படுறதுக்கு பெருசாக எடுத்துப்போம், சின்னதுக்கு தேருக்கு சின்ன கழியை எடுத்துப்போம். அதிகபட்சமாக மூங்கி ஒரு மூங்கி எத்தனை அடி இருக்கும்? அதாவது 35-40 அடி வரைக்கும் இருக்குது. 40 அடிக்கு தான் பெரிய தேருக்கு ஆகும், பாக்கி 30-35 சின்ன தேருக்கு வச்சுப்போம். அதுக்கு தகுந்த திருவாரூர்லேயே பெரிய தேர் என்ற கமலாலகரையில் கமலாலகரையை ஒட்டி தேர் மகாராதம் செல்லுகிற போது அது மேலே அந்த கரையும் தேரும் நடுநங்கோல குளமும் அமைந்திருக்கிற தேருக்கு மகாராதத்துக்குள்ளே அமைந்திருக்கிறது. என்னோடய பேர் வந்து புண்ணியமூர்த்தி, எங்கள் அப்பா பேர் செல்வம். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டுமே எல்லாமே வுட்டில் போட்டிருந்தாங்க, வீல் எல்லாமே மரத்தில் போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு ஒரு தேர் ஓடுறதுக்கு எப்படி 15 நாள் 20 நாள் ஆகும். அப்புறம் காலப்போக்கில் இப்போ நாள் மாற மாற இது ஆகும், பிஹெச்லேருந்து இந்த வீல் இரும்பு வீல் போட்டு கொடுத்து ஹைட்ராலிக் பிரேக் போட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து இதில் வந்து என்ன பண்ணால் ஒரு யூனிட் இருக்கும், பிரேக் ஹைட்ராலிக் யூனிட். அது இதில் வந்து இதில் பம்பிங் பண்ணி கொடுக்குறது. இதேமாரி 3 இடத்துல இருக்கும். அது அந்த சென்டரில் இருக்கிறது வந்து பேக் 2 வீலுக்கு, இது வந்து ஃப்ரெண்ட் 2 வீலுக்கு. இப்போ வந்து மக்கள் முன்னெல்லாம் ஒரு 1000-1500 பேர் இழுத்தாங்கன்னா தேர் வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஒரு 300-400 பேர் இழுத்தாங்களே தேர் வேகமாக வர அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அந்த வேகத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு தான் இப்போ இந்த ஹைட்ராலிக் பிரேக். திருப்புறது வந்து எப்படின்னா டேனிங்கில் அங்கே போய் நிப்பாட்டிட்டு அங்கே நாங்கள் முதல் நாளே ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் ரோட்டை, இந்த அளவுக்கு இந்த தேர் வந்து திரும்புகிற மாரி அந்த மார்க்கில் கொண்டு போய் கரெக்டாக டேனிங் நிப்பாட்டுவோம். நிப்பாட்டின பிறகு ஒரு இரும்பு பிளேட் வரும், இரும்பு பிளேட்டில் கிரிசை தடவி விளக்கணை தடவி அந்த இந்த கரெக்டாக அந்த மார்க்கில் நிப்பாட்டிட்டு டோசர் ரோப் பண்ணி தான் டோசர் ரோப் அண்டர்க்ரவுண்ட் அந்த அதில் இருக்கும். அதை வச்சு டோசர் ரோப்பை வச்சு கட்டி இந்த இடத்துல அணைச்சி இழுக்க சொல்லுவாங்க டோசரை. டோசருக்கும் மக்கள் சேர்ந்து இருக்கும் போது தேர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரீஸ் வளவளப்பில் தேர் திரும்பிடும். மொத்தம் 4 திருப்பம் இருக்குது. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணது தானே இதை கழட்டி? இல்லை இன்னும் எங்களுக்கு இன்னொரு 3 நாள் கழிச்சு இந்த வீலை இந்த அளவுக்கு கழட்டுவோம். இந்த பின் இருக்குல்ல, இந்த காற்று பின்ன அளவுக்கு அங்கே வெளில கழட்டிட்டு இந்த கப்பை எடுத்துகிட்டு சுத்தமாக டீசல் வச்சு க்ளீன் பண்ணி உள்ளே வந்து புது கிரீஸ் வைப்போம். இதை இப்போ கழட்டுறதுனா எத்தனை பேர் சேர்ந்து கழட்டுவீங்க? கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு சேர்ந்து கழட்டுவோம். 7-8 பேர் தூக்கிடலாமா? இதுதான் இதில் ஹைட்ராலிக் பிரேக் ஜாக்கி வச்சு தூக்கிடுவோம். தூக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நவுத்துவோம், அவ்வளோதான், தூக்கலாம் முடியாது. ஹைட்ராலிக் ஜாக்கி வச்சு தேர மேலே ஒரு 3 அடி 1 அடிக்கு மேலே தூக்கிடுவோம். தூக்கிட்டு ஓரளவுக்கு வீல் வந்து ஃப்ரீ ஆகிடும். இருக்கும் வீலா? வீல் மட்டும். இந்த வீல் மேக்ஸிமம் என்ன ஒரு 1.5-2 டன் கிட்ட வரும், ஒரு வீல் மட்டுமே. வேறு இந்த பற்றி வந்து நாங்கள் வந்து மெக்கானிக்கில் மொத்தம் மெக்கானிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோதான் தெரியும். மெட்டலிக் பிரேக்கு வீலை பற்றி, கிரீஸு, பிரேக் பேடு மாற்றுறது, அவ்வளோதான். இந்த அளவுக்கு பிரேக் ஷூலாம் பிரிண்ட் பேக் சைடு மாற்ற போகிறோம். இப்போ இந்த 4 தேருக்கு கிரீஸ் அடிக்கிறதுனா எத்தனை கிலோ கிரீஸ் இதாகும்? இப்போ இந்த ஒரு இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கேன் 20 கிலோ, அது 20 கிலோ எப்படியுமே ஒரு 60 கிலோ தேவைப்படும். இந்த ஒன்றுத்துக்கு மட்டும் மேக்ஸிமம் ஒரு 10-15 கிலோ அதோட முடிஞ்சிடும். ஒரு வீலுக்கு மட்டும் 60 கிலோ? ஒரு இல்லை, ஒரு சைடு மட்டும் 20 கிலோ. ஒரு சைடு 20 கிலோ, 4க்கு 60 கிலோ, 60 கிலோ ஆகும். மற்றபடி ஆயில் அது மாதிரி? ஆயில் அது வந்து ஒரு டின்னு கணக்கு தான். இதில் இப்போ பிரேக் அப்படிங்கிறாங்களே தேரில், பிரேக்னா என்ன? இந்த இருக்கு பாருங்க, அது இன்னும் யூனிட் மாட்டல, யூனிட் மாட்டினா உங்களுக்கு தெரியும் பிரேக்குங்கிறது தான். இங்கே வாங்க.
இந்த இருக்குல பாருங்க, இதுதான் பிரேக் ஷூ, இதுதான் பிரேக் ஷூ. இதில் வந்து யூனிட் வரும், அவர் பிரேக் இங்கே பம்ப் பண்ணும் போது லிவர் அப்படியே அமைஞ்சு அமைஞ்சு வரும், அதில் அணைஞ்சு அணைஞ்சு வரும்போது பிரேக் ஸ்லோவாக இதாகிடும். மேக்ஸிமம் பிரேக்லேயே தேர் அவ்வளோ விஷயத்தில் நின்றுடாது, மருத்துவ முட்டுக்கட்டையும் போடுவாங்க, முட்டுக்கட்டைக்கு சப்போர்ட்டாக அடுத்து பிரேக். 24 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் அப்பா வேலை. இது வந்து ஆப்பு வந்து கீழே அந்த தேருக்கு கீழே அடியில் உள்ளது, இதுதான் மெயின். இந்த ஆப்பு தான் அதோட இது பழமே தான். இந்த ஆப்பு கீழே அச்சு மேலேருந்து சுருகிற இதில் வந்து ஆப்பை வச்சு இருக்கணும்னா அந்த இது மேலே இதை வார போடுறதுல வார வந்து சுருகிறது வந்து ஆப்பு தான். அதில் எப்படியும் ரெண்டு பேரும் மேலே தேர் மேலே கொள்ளாச்சியர், நான் வந்து கொள்ளாச்சியர் இது கொள்ளாச்சியர்னா எங்கள் இளவரசன் இங்கே எங்கள் சபதி இருக்காங்கள அவங்களுக்கு நான் வேலை செய்கிறது இரும்பு வேலை, இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு உள்ளது அது இதுதான் இந்த ஆப்பு வந்து இது அடியில் உள்ளது, பாக்கி மேலே இந்த கொடி குச்சி இதெல்லாம் இந்த வச்சுருக்கோம்ல சைடில் வரும், கார்னரில் கொடி வரும், சைடில் வரும், அதில் ஓட்டக்கூடிய ஒரு கொடி வரும். ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலே பார்த்துருக்கோம். எத்தனை ஆப்பு தேவைப்படும்? 600 ஆப்பு எல்லாம் வர்றோமா சாயந்தரம் அடி தான் எடுக்கும். என்ன பண்ணுறது, அது பண்ணிக்கிறது, அது ஐயாவுக்காக பண்ணுறது, வேறையாவுக்காக பண்ணுறோம், வரணும்ல வருஷம் வருஷம் பண்ணுறது. இது மெழுகு குச்சி, மெழுகு அந்த கயிறு போட்டு இழுக்கிறாங்கல்ல, அந்த லைலாங்கரு மேலே போகுதுல அந்த கயிறு போட்டு இழுத்து கட்டுறது தான், இழுத்து கட்டி இதை இது பண்ணுறது. இது வந்து ஒரு 900 குச்சி ஐயா வந்து மேலே வர்ற வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கும். அதில் போயிட்டு வந்தோடனையும் ஒரு வாரத்துக்கு வேலை இருக்கும். இப்போ இந்த புது தேர் இப்போ வேலை பார்க்குறோம்ல, இது வந்து மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்கணும்ல, திரும்பி வெள்ளோட்ட நாளைக்கால தான் இது பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்தோடனே அதில் வேலை இருக்கும், திரும்ப வந்து வேலை இருக்கும் எங்களுக்கு. அருமிகு தேவராஜசாமி ஆலி தேரோட்டம் ரொம்ப விசேஷமானது. பங்குனி உத்தரத்தில் கொடியேறி ஆயுள்யத்தில் தேர் ஓடும், அச்சயத்தில் கொடியேறி ஆயுள்யத்தில் ஓடும், ரொம்ப விசேஷமானது. 4 வீதி சுற்றி வரும். இப்போ ஒரே நாளில் வந்தது, முன்னெல்லாம் 3 நாள் ஆகும், 2 நாள் ஆகும். இந்த இடங்கிறது எப்படிங்க இருக்கும்? இங்கே வந்து ரொம்ப நெரிசலான தான் இருக்கும். கடையெல்லாம் போட முடியுமா? அதையெல்லாம் போட முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. தேர் வந்து பெரிய தேர், அதனால நம்மளால் இது திருவிழா மாதிரி வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அலிகாலத்துலேருந்து வரோம், அதனால் எப்போதும் தேருக்கு எப்போதும் எல்லோரும் வந்துடுவோம். திருவிழா தேர் ரொம்ப பிரபலமானது தான், ரொம்ப பேர் விரும்பி வருவாங்க. எங்கேயுமே இது போல் ஒரு இது கிடைக்காது. இது வந்து ஒரு பெருமையாக உள்ளது தான் எங்களுக்கே. நீங்களாம் நீங்கள் உடம்பு பிடிச்சி எழுப்பீங்களா? ஆ, எழுப்போம். அன்னைக்கு இங்கே காலையிலே வந்துட்டு போயிடுவோம். வந்துடுவோம் காலையில் வந்து தேர் அடுக்கும் போதே வந்து நிற்போம், வடத்தை பிடிச்சி. இதே நீங்கள் எத்தனை வருஷமாக தேர் பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா பார்க்கணும். ஒரே நாள் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை இது பண்றது இல்ல, கூட்டமாக வர முடியல, அவங்க வேலையாக போயிடுறாங்க. எல்லாம் முல்றது அப்போல்லாம் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லோரும் வாங்க தேர் வர முடியுது இழுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அன்னைக்கே வந்துடுது. நான் அது மாதிரி திருவாரூரில் வந்து அந்த ஓடாத தேரை வந்து ஓட வச்ச ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன காரணம்? நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கணுமா, தேரை கொடுத்தது வந்து கலைஞர் தான். ஏன் கேட்டிங்கனாக்கா, 1920 வந்து சவுத் கர்நாடகா, சவுத் ஆந்திரா, மலபார் மாகாணம், தமிழ் மாகாணம் இது எல்லாம் இணைஞ்ச ஒரு HRNC டிபார்ட்மெண்ட்டு, இந்து அறநிலைய பாதுகாப்பு துறைன்னு ஒன்று இருந்தது. அந்த துறையில் வந்து 11 கோயில் தான் எடுக்கிறான், 125,000 வருமானத்தில். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ராமநாதபுரம் சமஸ்தானம், திருவாரூர் தியாகராஜா சாமி தேவஸ்தானம், தஞ்சாவூர் தேவஸ்தானம், இதேமாரி ஒரு 11 தேவஸ்தானம் தான் எடுக்கிறான். அவ்வளோ பெரிய தேவஸ்தானத்தோடைய இந்த தியாகராஜா கோயில் இது. ஏன்னா 1000 வேலி நடும் அந்த கோயிலுக்கு. கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, சுவாமிக்கு புஷ்கரணி அதாவது பூ பூக்கிறதுக்குள்ள 5 வேலி, 5 வேலி 35 ஏக்கர். இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் மிக்க அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேரை வந்து 45 வந்து 25 ஃபயர் ஆகிடுது. ஓ, 25 தான் ஃபயர் ஆகுது? ஃபயர் ஆகிடுது. தேர் குளத்துக்கிட்ட போகும் ஃபயர் ஆகிடுது. அப்போ தேர் கொத்தனாருங்க வந்தால் என்ன பண்ணுறாங்க, தேரை சுவாமி எப்படி அது மின்சாரம் இல்லை அந்த விளக்கு பங்கு விட்டுருந்தாங்க. மின்சாரம்லாம் அப்போ கிடையாது உங்களுக்கு. விளக்கு தொங்க விட்டு விளக்குலேருந்து ஃபயர் ஆகி அப்படியே மேலே கீத்து கொட்டா பிடிச்சிருச்சு அப்படி. அப்போ பிடிச்சி தேர் எரிஞ்சிருது. 1930 பார்த்தீங்கன்னாக்கா புது தேர் செய்கிறாங்க. புது தேர் செஞ்சு அதுக்கப்புறம் 45 வரையும் தேரை ஓட்டுறாங்க. அப்புறம் பொருளாதார நெருக்கடி, ரோடுகள் சாலைகள் சரியில்லாதனால அப்படியே நின்று போயிட்டு. 70 வந்து தலைவர் கலைஞர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஊர்காரெல்லாம் போய் இங்கே VS தியாகராஜா மோதியார்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த கோயிலோட பரம்பரை அலங்காவலர், அவங்க போய் முறையிடுறாங்க அந்த தேரை வந்து உங்கள் காலத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த ஊரில் இருந்தவர் பிரச்சாரத்தில் எழுதுகிறார்,
ஏரோட்டும் உழவரெல்லாம் ஏங்கி தவிக்கையில தேரோட்டம் உனக்கு ஒரு கேடா தியாகேசான்னு எழுதின கலைஞர் அவரே இதுக்கு நிதி ஒதுக்கி திருப்பி இந்த தேரை வந்து 7 லட்சம் ரூபா இப்போ செலவு பண்ணுறாங்க. ஸ்வீட் கடை .com திருநெல்வேலி அல்வா போன்ற தமிழக பாரம்பரிய இனிப்பு வகைகளை இப்போவே ஆன்லைன் ஆர்டர் பண்ணுங்க. ஸ்வீட் கடை .com. Flat 1000 rupees and other exciting offers on Bhima jewelers. Terms and conditions apply.